இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஃப்டிங் ஹால் வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரே ஒரு திங், நான் ஷீட்ஸ்லாம் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ்லாம் நான் காட்டலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேமலினோட போஸ்டர் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து 12 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ இதில் 12 ஷீட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஷீட்ஸ் இருக்கும். இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 150 ருபீஸ், 12 ஷீட்னு சேர்த்து 150 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஷீட்ஸ்லாம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் ரேட்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் திங் பார்க்கலாம், ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் கலர்ஸ் தான். ஸோ இது ஃபெவிக்ரிலோட கம்பெனி. எனக்கு பிடிச்ச ஷீட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் லூஸ் பேக்கெட்ஸில் வாங்கிக்குவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 15 ml இருக்கும், 20 ருபீஸு எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. இதெல்லாம் டார்க் ஷேடாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு போஸ்டர் கலர். ஸோ பார்த்திங்களா இதான். ஸோ இது என்ன ஆச்சுன்னா பிங்க் கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. இருந்தாலுமே உள்ளே இருக்க எல்லா கலர்ஸுமே, அதாவது ஒயிட் கலர் வந்து பிரைட் ஒயிட்டாக தான் இருக்குது. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கலர். இது பார்த்திங்கன்னா வந்து கேம்லினோடது, அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரேட்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்எல்னு போட்டிருந்தாங்க, 15 ml ஐ திங்க். ஸோ ஸோ இது வந்து 15 ml, இது எவ்வளோ ருபீஸ்னு தெரியல. பட் ஃபெவிக்ரிலோடது 20 ருபீஸ்னு மென்ஷன் ஆயிருந்துச்சு. இது எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நான் தெரிஞ்ச வீடியோ, எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கலர் ஸ்கெட்ச். இந்த மாதிரி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கெட்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பெரிய, அதாவது பிக் சைஸ் ஸ்கெட்சுமே இருக்கும், ஸ்மால் சைஸுமே இருக்கும். இதில் பாதிக்கெலாம் கேப் இல்லை. கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ப்ரோ சர்க்கிளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு இடமா கேரி பண்ணிக்குவேன். ப்ரோ சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸுக்குமே யூஸ் ஆகும், கிராஃப்ட்ஸுக்குமே யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு செலோ டேப்ஸ்லாம் பாருங்கள். செலோ டேப்ஸ் வந்து 4 வச்சுருக்கேன். இன்னும் 4 வந்து நான் அது வந்து ஸ்டோரேஜில் வச்சுருப்பேன். இது வந்து நான் யூசேஜில் வச்சுருப்பேன். ஸோ அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேஷிப் டேப். இது வந்து ஹோம்மேட் இல்லை, இது வீட்லேயே வாங்கின இந்த கிளிட்டர் டேப் வேணால் நம்ம ஹோம்மேடாக பண்ணது. கிளிட்டர் டேப் இல்லை, ஷைன், அதாவது கிஃப்ட் டேப் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப். இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அன்றாட நான் வீடியோஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த 4 டைப்ஸோட இந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு போட்டுடலாம். இதெல்லாமே நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போனால செலோ டைப்ஸ்க்கெலாம் ஈஸியாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ஸுக்குமே கிராஃப்ட்டுக்குமே ரெண்டுத்துக்குமே நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது நம்ம ஸ்கேல் தான். ஸ்கேல் வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது சீக்கிரமாக தொலைஞ்சிரும், அதுவும் இல்லாமல் ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் கேரி பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ எந்த ஸ்க்ராட்சுமே உள்ளது, எந்த ஒரு அழுக்குமே இதாகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் குயிலிங் பேப்பர் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம், ஏதாவது நம்ம வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். இன்னும் அதை ட்ரை கொண்டு பண்ணல. ஸோ அது நான் எப்படி யூஸ் பண்ண இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் இன்னும் ட்ரை கூட பண்ணல. ஸோ ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து குயிலிங் பேப்பரில் கலர் கலரில் தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் கலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரஷஸ் வந்து நான் அவுட்லைன் ப்ரஷ், மீடியம் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராடான திக் ப்ரஷ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மீடியம் டு மிடில் அந்த ப்ரஷ் வந்து நான் என்கிட்ட இல்லை, இருக்குது. பட் நான் அது வந்து ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன். யூசேஜில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்னு ஒன்று சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்குது. ஏன்னா நான் கம் வந்து இதில் அப்ளை பண்ணி இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அதனால் ட்ரை, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இது வாட்டரில், ஒரு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணால் இது வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த ப்ரஷ் அப்படி இருக்குது. ஸோ அதை சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு அது மூலமா ஒரு வீடியோ போடலாம். இது வந்து ஒரு அவுட்லைனர் ப்ரஷ். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரஷ் வந்து எப்படி கேரி பண்ணதுன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடலாம். இப்போ இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் லப்பர் பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுட்டு நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் என்ன ஒரு
திங்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பென்சில் வச்சுருக்கேன், இது ஃபார் ட்ராயிங் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பென்சிலில் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், இதே டிப் பென்சில் பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பென்சில் வச்சுருப்பேன், ஸ்டிக்கு, மார்க்கர், சிடி மார்க்கர், லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் மார்க்கர். ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து யூசேஜில் வச்சுருக்கேன், ஸ்டோரேஜும் இதில் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸும், ஸ்கெட்சுக்கு பதில் நம்ம ஸ்டிக்ஸும் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு மார்க்கர் எடுத்துருக்கேன், பெர்மனெண்ட் மார்க்கர். இது வந்து ட்ராயிங் அவுட்லைனுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கலர் ரெட் கலரோட மார்க்கர். ஓகே, இந்த மாதிரி மார்க்கர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இது வந்து யூசேஜ், இது நம்ம ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் நான் இதில் வந்து கவர் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓரியண்ட் அவ ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ், இது வந்து ஃபாரின் சாக்லேட்ஸோட பாக்ஸு, அதில் வந்து நம்ம வாங்கினால இதுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் கேரி பண்ணியிருக்கேன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வச்சுருப்பேன்னா நான் நெக்ஸ்ட்டு என்ன எந்த திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணாத திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் இதில் வச்சுக்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2021 கேலண்டர் ஷீட்டாக வச்சுருக்கேன், அந்த கேலண்டர் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தேவைப்படலை, அதனால் இது எடுத்துகிறேன். ஏன் 21 எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய 21 கேலண்டர் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்போர்டு, ரெண்டு கார்போர்ட் பீஸு. ஸோ இது வந்து கட் பண்ணும்போது எக்ஸஸாக இருந்துச்சு, சரி இதை யூஸ் பண்ணி இதை கிராஃப்ட் பண்ணும் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பாட்டில், அது ரொம்ப காலியான பெயிண்ட் பாட்டில் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் மாதிரி இருக்குது, ஸோ இது வந்து ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி டப்பா வச்சுருக்கேன், இது வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்கேட் பாக்ஸ், அதே மாதிரி இதையுமே ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கிராஃப்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு கேண்டில்லாம் வச்சுருக்கேன், கேண்டில் வந்து ஏன் வச்சுருக்கீங்கன்னா கேண்டில் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ ஏதாவது கிராஃப்ட் இது பண்ணலான்னு வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஹோம் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் அது பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும் இது எப்படி செய்யறது இது என்னன்னு. ஸோ அதை அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான், அதுக்கப்புறம் இன்னொரு காலியான பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல யூசேஜ் ஸ்டோரேஜ், இதில் நாம் ஸ்டோரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா பென்ஸ் அண்ட் அந்த பென்னு, ஸ்கெட்சு, இது இந்த ஸ்டோரேஜ் தான் இது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் தான் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து காட்டுறேன், ஏன்னா வந்து எல்லாத்தையுமே கொட்டினா எல்லாம் கீழெல்லாம் கொட்டிடும். ஸோ அதனால் வந்து அப்படி. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் ஸ்கேலு, பென்சில், பென்னு எல்லாமே இருக்கும். பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எல்லா டைப்ஸுமே இருக்கும். ஸோ இவ்வளோ பென்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க் பென்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் பண்ணுவேன்னா என்னன்னே தெரியல. ஸோ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்த மாதிரி அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சிடலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு திங் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை நம்ம ஒரு தனி வீடியோவாகவே அதை பற்றி நம்ம போடலாம். ஸோ அந்த டிப் பென்சிலுக்குலாம் நமக்கு தேவையான டிப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இத்தனை டிப் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து டிப்பெல்லாம் அப்படின்றங்கிறது சீக்கிரமாக கீழே போட்டால் உடஞ்சிரும், சீக்கிரமாக தீந்துரும், சீக்கிரமாக தொலைச்சிருவோம், அதனால நான் நிறைய வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு கண்டெய்னரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இந்த கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஒரு
கிராஃப்ட் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லெட்ஸ், பிளாக் லெட், ப்ளூ லெட், ரெட் லெட் இதெல்லாம் நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெட் கிராஃப்ட், அதாவது லெட் ட்ராயிங், சாரி லெட் ட்ராயிங்க்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் யூஸ் பண்ணி இதை ட்ராயிங்க்கு இந்த மாதிரி லெட் ட்ராயிங், இப்போ எப்படி பென்சில் ட்ராயிங் இருக்க மாதிரி லெட் ட்ராயிங்குமே இருக்குது. நீ உங்களுக்கு தெரியலனா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நாம் அந்த மாதிரி இதை ட்ராயிங் ட்ரை பண்ணலாம் தான் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இல்லைனாலுமே நமக்கு பேசிக்காக தேவைப்படுறது லெட்டு, ஸோ அதனால் இது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டோரேஜில் தான் வச்சுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கேட்ரிஜ். நான் ஏற்கனவே பென் காட்டினா அது கேட்ரிஜ்க்கு தேவைப்படும், ஸோ பென்னுக்கு கேட்ரிஜ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு திங் தான், இது பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குன்னா சர்க்கிள் போடுறதுக்கு. நம்ம ப்ரோ சர்க்கிள்னே இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி, அதாவது இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் போட்டிருக்கிறதுக்கு. ஸோ இது நமக்கு கிராஃப்ட்டுக்கும் தேவைப்படும், ஆர்ட்டுக்கும் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல், அது நார்மலாக ஸ்கேல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிக்விக், ஃபெவிஸ்டிக், அதுக்கப்புறம் க்ளூ, கில்ட்டர் க்ளூ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு மெயினான இந்த க்ளூ இதெல்லாம் உங்களுக்கு காட்டவே இல்லை, அதனால் இதை இப்போ லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர்ஸ். ஸ்டாப்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யூசேஜ் தான், இது நாலு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவேன், ஸ்டோரேஜில் இன்னும் இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த லாஸ்டிங் வரப்போகுது. ஸோ இதுதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா என்னென்னு தெரியல, இது பாருங்கள் ஷாஃப்னா தான். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பென்சிலை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இப்படின்னு திருப்பணும், நான் உங்களுக்கு காமிச்சலாம் அந்த மாதிரி திருப்பணும். ஸோ இந்த வீடியோக்கு இது வேணும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சிசர் தான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சிசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸேஜ், ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் நவ்.